அஸ்மத் குருப்பியோ நமஹா. வைஷ்ணவ லக்ஷணத்தில் முக்கியமான ஒன்று, நம்மளை பற்றி உயர்வாக எண்ணிக்காமல் எப்பவும் தாழ்வாக எண்ணிக்கணும், லோலியஸ்டாக எண்ணிக்கணும். அகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் எப்பவுமே இருக்கணும், நிர்வேதம் இருக்கணும். கார்த்தால் எழுந்ததும் முதல் நாள் இவ்வளோ நாள் வீணாக கழித்து விட்டோமே அப்படிங்கிற நிர்வேதம் இருக்கணும். எத்தனையோ பாபங்கள் பண்ணுறோம், மனத்தளவிலும் சொல்லளவிலும் உடல் அளவிலும் நிறைய பாபங்கள் பண்ணுறதுனால அதெல்லாம் நினச்சி நினச்சி மறுகணும். அதுக்கு ஆச்சாரிய சார்வபவன் வேதாந்த தேசிகனே சொல்கிறாரு, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு. அவருக்கு அது அப்ளிகபிளாக இல்லைன்னாலும் அது நமக்காக அவர் அது எழுதியிருக்கார். சுவாமி ஆள வந்தாரோ, அபராத சகஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவான்ன ஓதரே, அகத்திம் ஷரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. ஹரியே, பல்லாயிரக்கணக்கான பாபங்களுக்கு இருப்பிடமானவன் நான். பயங்கரமான இந்த பிறவி பெருங்கடல் சம்சார சாகரத்தில் நடுப்பகுதியில் விழுந்தவன் நான். தேவரீரை விட்டால் எனக்கு வேறு போக்கத்தவன், தேவரீரையே அடைக்கலம் புகுந்தவனான இந்த அடியேன். நீசனே நிறை ஒன்றுமிலேன் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி, தேவரீருடைய அருள் ஒன்றை கொண்டே தேவரீர் ஒருவனுக்கே அதீனமானவனாக குரு செய்தருள வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் இங்கே. அதில் வந்து என்னென்னா, ஒரு தடவை கிடாம்பி ஆச்சான் வந்து திருமாலரின் சோலை பெருமாளை சேவிக்க போகும்போது பெருமாள் வந்து அவரை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும் என்னை பற்றி அப்படின்னு சொன்னாரான். அப்போது சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்தை சொன்னாராம், அபராத சகஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார்ன ஓதரே, அகதிம் சரணாகதம் ஹரே அப்படின்னு சொன்ன உடனே, நீர் என்ன அகதிங்கிற, நீர் அகதி கிடையாது, உங்களுக்கு கதி இருக்குது, ராமானுஜர் இருக்கும்போது நீ அகத்தின்னு சொல்லக்கூடாது. ஆள வந்தார் அன்றைக்கி சொல்லலாம், ஏன்னா அவர் தனியாக நின்றுட்டு இருந்தார். அதனால் ராமானுஜர் இருக்கும்போது, ராமானுஜனை சேர்ந்தவனாக இருக்கும்போது, ராமானுஜ தாசன் சொல்லும்போது அகதின்னு சொல்லாத அப்படின்னார். அனந்தாழ்வானும் அதே மாதிரி, இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆள வந்தார் என்கிட்ட இருக்கார், அதனால் நான் அகதி கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சேவிக்க மாட்டேன் அப்படின்னா, அது வந்து அவாளுக்கு. நம்ம தினம் இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம், நம்ம அகதி தான், ஏன்னா நம்ம இதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது, நம்ம ஆள வந்தார் அடியோம் அப்படின்னு என்றைக்கோ ஒரு செகண்டு இன்னும் உபன்யாசகர் சொல்கிறதுனால நினைக்கிறமே தவிர மற்றபடி நாம் நினைக்கிறதில்ல. அதனால் இந்த ஸ்லோகத்தை தாராளமாக அனுசந்தானம் பண்ணலாம். அடியேன், அஸ்மத் குருப்பியோ நமஹா, தன்யோஸ்மி.